ாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் வடியேன் உன் அடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவனஜன் மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதர கைகதீக் ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பபது மம பரஸ்மின் ஷே பக்தி ரூபா ஸ்ரீவிஷ்ணு சஹசரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே அருளி செய்யப்பட்டது தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் எது என்று பீஷ்மாச்சாரியரை பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறார் அதாவது பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார் பாரத யுத்தம் முடிந்த பிற்பாடு அப்பொழுது பீஷ்மாச்சாரியரிடத்திலே உயர்ந்த தர்மங்களை எல்லாம் போய் கேட்க வேண்டும் என்று தர்மபுத்திரருக்கு கண்ணபிரானும் வியாசரும் சொல்லுகிறார்கள் அதே போல யுதிஷ்டிரராகிற தர்மபுத்திரர் பாண்டவர்களிலே மூத்தவர் அந்த பீஷ்மரிடத்திலே சென்று நிறைய தர்மங்களை உபதேசமாக கேட்கிறார் எல்லா உபதேசங்களையும் கேட்ட பிற்பாடு இவ்வளவு தர்மங்களை சொன்னீரே இதில் உயர்ந்த தர்மமாக நீர் எதை கருதி இருக்கிறீர் உம்முடைய அபிப்பிராயத்தாலே உயர்ந்த தர்மம் எது என்று பீஷ்மரையே பார்த்து கேட்கிறார் அதற்கு பீஷ்மாச்சாரியர் பகவானுடைய திருநாம தான் உயர்ந்த தர்மம் என்று சொல்லி ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மஹா அதிகதமோ மதா என்று சொல்லி அந்த தர்மத்தையும் தெரிவிக்கிறார் அதாவது அந்த திருநாமங்களையும் தெரிவிக்கிறார் அந்த திருநாமங்களெல்லாம் பீஷ்மாச்சாரியராலே முதன் முதலிலே சொல்லப்பட்டது என்று நாம் கருதக்கூடாது என்பதைத்தான் முன்னிலே இருக்கிற ஸ்லோகமும் தெரிவிக்கிறது இந்த திருநாமங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை விவரிக்கிறது யானி நாமானி கௌணானி விக்கியாத்தானி மகாத்மனஹா ரிஷிபிஹி பரிகீதானி என்று ரிஷிகளாலே அது பரிகீதம் பண்ணப்பட்டவை என்று சொன்னார் அப்படிப்பட்ட திருநாமங்கள் ஒரு ஆயிரம் என்கிற எண்ணிக்கையிலே அமைந்திருக்கின்றன பகவானுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு ஆயிரம் திருநாமங்களை இப்படி தொகுத்து சகசிரநாம ஸ்தோத்திரம் என்பதாக அப்படி காட்டினார்கள் அதை ரிஷிகள் அதைத்தான் பீட்மாச்சாரியர் உபதேசித்தார் அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றும் பகவானுடைய பெருமைகளை விளக்கும்படியாக அமைந்திருக்கிறபடியினாலே அந்த திருநாமங்களுக்கு அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள் அதிலே இன்றைய தினம் முதன் முதலே தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது திருநாமம் சிரஷ்டா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம் சிரஷ்டா என்னால் என்ன என்பது தான் பொருள் ஆச்சாரியர்கள் மூவருமே இந்த அர்த்தத்தைத்தான் காட்டுகிறார்கள் மிகவும் சுருக்கமாக சிரஷ்டா என்னால் என்ன ஆதிசங்கர் பகவத் பாதர் முதலிலே காட்டுகிறார் சிரஷ்டா சர்வலோகசிய சிரஷ்டா உலகனைத்தையும் படைப்பவர் சிரஷ்டா அதாவது சிருஷ்டி என்கிறதை செய்பவன் எவனோ அவனுக்கு சிரஷ்டா என்று பெயர் அப்போ உலகனைத்தையும் யார் உண்டாக்கினார்களோ அவன்தானே சிரஷ்டா ஆயினாலே பகவான் அவனை சிரஷ்டா என்கிற திருநாமம் காட்டுகிறது என்று ஆதிசங்கர பகவத் பாதர் சுருக்கமாக அர்த்தம் தெரிவித்து விட்டார் அடுத்தபடியாக பராசர பட்டர் அவர் இந்த திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டுகிறார் ஏறக்குறைய அதே அர்த்தந்தானாலும் கூட பராவஸ்தோப்பி சகா ஏவை இது சிரஷ்டா தேவகி நந்தனஹா என்கிற திருநாமன் சென்றது அந்த திருநாமத்திற்கு என்ன அர்த்தம் சொன்னார் என்னால் பகவான் கல்யாண குணங்களையெல்லாம் உடையவன் மேன்மையெல்லாம் உடையவன் என்று சொன்னது வெறும் பராவஸ்தையில் மட்டுமல்ல அவன் பரனாயிருக்கிற தன்மையில் மட்டுமல்ல அவன் தேவகி நந்தனனாய் தேவகியனுடைய பிள்ளையாய் வந்து அவதரித்தானே கண்ணனாக அந்த நிலையிலும் கூட அவனுக்கு இத்தனை குணங்களும் உண்டு என்று நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவகி நந்தனஹா என்று சொன்னார் என்று காட்டினார் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் தேவகி நந்தனால் இருந்த தேவகிக்குத்தான் பிள்ளை என்று நினைக்காதீர்கள் உலகத்தையெல்லாம் படைக்கின்ற பரவாசு தேவனும் இவன்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் சிரட்டா என்று சொல்லுகிறார் என்று அதாவது பராவஸ்தகாபி சஹாயேவா தேவகி நந்தனன் என்று யாரை ஒருத்தனை சொல்லுகிறோமே அவன்தான் பராவஸ்தையிலும் இருப்பவன் அதுதான் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே கூட என்ன காட்டுகிறார்கள் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீல்கடல் வண்ணனே என்று அதாவது பரமபுதத்திலே இருப்பவன் யாரோ அவன்தான் நம்மாலே நெஞ்சினால் நினைக்கப்படுகின்ற அர்ச்சாவதாரமாக எழுந்துள்ள இருப்பவன் அது மட்டுமல்ல இங்கே அர்ச்சாவதாரமாக எவன் எழுந்துள்ளிருக்கிறானோ அவன்தான் பரமபுதத்திலேயும் எழுந்துள்ளிருக்கிறான் என்றெல்லாம் நினைக்க வேண்டும் என்று சொன்னார் அதை இந்த இடத்துல பராசர பராசரபட்டர் காட்டுகிறார் ஆஹா என்ன காட்டுகிறார் என்னால் பரவாசு தேவரும் தாமேயாயிருப்பவர் அதாவது தேவிக்கி நந்தனஹா ஸ்ரட்டா அபி என்று ரெண்டு ரெண்டு திருநாமத்தையும் சேர்த்து நாம் அனுபவிக்க வேண்டும் தேவிக்கி நந்தனஹா தேவிக்கிக்கு பிள்ளையாக ஒரு மனித உருக்கொண்டோ இங்கே பிறந்தார் ஆனால் அவரார் என்று கேட்டால் அவர்தான் பரமாத்மா என்று கிருஷ்ணசெகி லோகானாம் உற்பத்தி ஹீச்ச அவ்யஹா என்று பிரமாணங்கள் எல்லாம் இருக்கிறது கண்ணனிடத்திலிருந்து தான் உலகம் எல்லாம் உண்டாகிறது உலகம் அவனிடத்திலே தான் போய் லைக்கிறது என்று பிரமாணங்கள் எல்லாம் இருக்கிறது அதனாலே இங்கே பொறாவஸ்தோப்பி அந்த பரம பரநிலையிலே எழுந்தருளி இருப்பவனும் இந்த தேவிக்கி தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவிக்கி நந்தனா என்கிற திருநாமன் சொன்னவுடனே அடுத்தபடியாக ஸ்ரெட்டா என்கிற திருநாமத்தை சொல்லுகிறார் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அடுத்தபடி ஸ்ரெட்டா என்கிற திருநாமத்திற்கு சத்யதந்த தீர்த்தர் காட்டுகிற பொழுது பரா ஆதிசங்கர பகவத் பாதர் அவர் காட்டின அர்த்தத்தை அப்படியே பின்தொடர்கிறார் சிரட்டுத்வாத் சிரட்டா படைப்பவர் அதனால் அவருக்கு சிரட்டா என்பது பெயர் என்று அப்படி அர்த்தம் காட்டினார் அடுத்தபடியாக கிதீசஹா என்னால் என்னாலனா பூமிக்கு தலைவர் என்று அவ்வளோதான் கிருதி என்னால் பூமி அதற்கு ஈசன் என்றால் தலைவன் இந்த அர்த்தத்தைத்தான் சொல்லணும் ஆதிசங்கர பகவத் பாதரும் அதே அர்த்தத்தைத்தான் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் க்தேகே பூமேஹே ஈசஹா க்விசஹா க்ஷிதி என்னால் பூமி அதனுடைய ஈசன் என்னால் தலைவன் அப்போ க்ரிதீசஹா என்று சொல்லிவிட்டு உடனே ஆதிசங்கர பகவத் பாதிரே இன்னொரு விசேஷம் சொல்லுகிறார் என்னென்னா தசரதாத்மஜா என்று தசரதனுடைய பிள்ளையாக பூமிக்கு அரசர் தசரபுத்திரனாய் அவதரித்து பூமிக்கு அரசர் என்று அதாவது பகவான் எல்லா லோகங்களுக்கும் அவன்தான் அதிபதி அதனால் பூமிக்கும் அவன்தான் அதிபதி அது தனியாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் இங்கே ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன காட்டுகிறார் என்றால் பூமிக்கு அதிபதி எப்பொழுதும்னா தசரதாத்மஜனாய் இருந்த நிலையிலே ராமபிரானாய் அவதரித்திருந்த நிலையிலே என்று தனிப்படக் காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் அதனுடைய கருத்து என்னன்னா அங்கே ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இக்ஷா இயம் பூமிஹி என்று அந்த இக்ஷ்வா கு சேர்ந்தவர்கள் பூமி முழுவதையும் ஒரு குடையின் கீழே ஆண்டார்களாம் அதாவது அனைத்து பூமியினுடைய பகுதிகளும் அந்த இக்ஷுவாகு வம்சத்திற்கு கீழ்ப்பட்ட அரசாக இருந்தது எப்பொழுதும் அந்த அவர்களெல்லாம் ராஜ்யத்தை ஆண்ட காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அப்போ பூமிக்கு அரசன் என்னாலே அது இக்ஷவாக்கு வம்சத்தைச் சேர்ந்தவன் தான் என்று தெரிகிறது அல்லவா ராமபிரான் ஆறுனா அந்த இக்ஷாக்குவனுடைய வம்சத்திலே வந்தவனாகினாலே அவன் பூமிக்கு அரசன் அல்லவா அதை வைத்து இங்கே என்ன காட்டுகிறார்னா க்ஷிதீஷா தசரதாத்மஜா என்று அப்படி அர்த்தம் காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் அடுத்தபடியாக கிதீசஹா என்கிற திருநாமத்திற்கு சத் பராசர பட்டர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது விசேஷமான அர்த்தத்தை சொல்லுகிறார் அதாவது சர்வேஷத்வ சர்வேஷத்வே அபி ஆர்த்தி பூயிஷ்டத்வாத் பூயிஷ்டம் பூமி ஈசஹா கிதீசஹா என்று சொல்லுகிறார் அதாவது அவர் எப்படிப்பட்டவர் என்னால் சர்வேஸ்வரனா எல்லாவற்றிற்கும் இருக்கிறான் பகவான் இருந்தாலும் ஆர்த்தி பூயிஷ்டம் அதாவது மி பெரும் துன்பத்திலே அகப்பட்டு கொண்டு தடுமாறுகிறதாம் இந்த பூமி அந்த பூமியே ஈசகா என்னால் என்ன அந்த பூமிக்கு ஈஷனாய் இருந்து கொண்டு என்ன பண்ணினான் தான் இந்த உலகத்திலே வந்து அவதரித்து இந்த பூமியினுடைய துயரத்தை குறைத்தான் என்று இது புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆழ்வார்களும் காட்டுகிறார்கள் மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்று நம்ம ஆழ்வார் அருளி செய்கிறார் அதாவது அவ்வப்பொழுது பூமிக்கு துஷ்டர்களாலே பாரம் அதிகமாகிவிட்டால் அந்த பூமியாந்து பகவானிடத்தில் போய் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறாளாம் பூமி பிராட்டி இந்த மாதிரி துட்டர்களை என்னால் சுமக்க முடியவில்லையே என்று உடனே பகவான் இந்த உலகத்திலே வந்து அவதரித்து அந்த எல்லாம் அழித்து அந்த பூமியினுடைய வருத்தத்தை தீர்க்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயினாலே இப்படி மிகவும் துன்பப்படுகின்ற பூமிக்கு அந்த துன்பத்தை போக்கும் விதமாக இந்த உலகத்திலே அவதரிப்பவர் ஆகையினாலே அவர் கிருதீஷா இந்த பூமிக்கு ஈஸ்வரர் என்பது இப்படி பொருள் என்பதாக அர்த்தம் காட்டினார் பராசர பட்டர் எல்லாம் கீழ்த்திருநாமத்தோடு நாம் சேர்த்து தொடர்பு கொள்ள வேண்டும் எல்லாம் கிருஷ்ணாவதார திருநாமம் என்றே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா ஆயினாலே கிருதீசஹா என்னாலனா அவன் மண்ணின் பாரன் நீக்குவதற்காக வடமுதலை பிறந்தான் என்று ஆழ்வார் அருளி செய்தபடி இப்படி அந்த வடமுதலையிலே பிறந்து பூமிக்கு துன்பத்தை விளைத்து கொண்டிருந்த அசுரர்களை ராட்சசர்களை அழித்தான் என்று அதை பார காட்டுகிறார் கிருதிசகா என்கிற திருநாமத்திற்கு சத்யதந்த தீர்த்தர் மிக சுருக்கமாக கிருதீசஹா பூ பூபதிஹி அதான் பூமிக்கு அரசர் என்று ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டின அர்த்தத்தை அப்படியே காட்டிவிட்டார் என்றே நாம் கொள்ளலாம் அடுத்தபடியாக பாபநாசனகா என்கிறது திருநாமம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாவது திருநாமம் பாபநாசனா என்னாலனா பாவத்தை போக்குபவர் என்பதுதான் பொருள் அதை விளக்குகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் முதலிலே என்ன காட்டுகிறார் கீர்த்திதா பூஜிதா தியாதஹா ஸ்மிருதா பாபராசிம் நாசையன்னு பாபநாசனா என்று அவர் அர்த்தம் காட்டினார் அதாவது பகவானை கீர்த்திதா கீர்த்திதா என்னாலனா பொழுகின்றபடியினாலோ பூஜிதஹா பகவானை பூஜிக்கின்றபடியினாலோ தியாதஹா அவனை தியானிக்கின்றபடியினாலோ ஸ்மிருதஹா மனதிலே நினைக்கின்றபடியினாலோ இப்படியெல்லாம் பண்ணுகிறபடியினாலே பாபராசியம் நாசு பாவக்கூட்டத்தை அப்படியே தொலைத்து விடுகிறார் ஆகையினாலே அவருக்கு கிதீஷகா அதாவது அதாவது பாபநாசனஹா என்று பாவத்தை அழிப்பவர் என்பது அவருடைய திருநாமம் தன்னைக்கு கீர்த்தனம் செய்வதனாலும் தன்னை பூஜிப்பதனாலும் தன்னை தியானம் செய்வதனாலும் தன்னை நினைப்பதனாலும் மனத்திலே பாபராசிம் நாசை என்ன பாப்பங்களை எல்லாம் போக்குகிறார் ஆயினாலே இவருக்கு பாபநாசனஹா என்கிறது திருநாமம் என்று பொதுவாக காட்டினார் ஆனால் இதெல்லாம் கிருஷ்ணாவதார சரித்திரத்தை சொல்லுகிறது என்று பராசர பட்டர் காட்டி கொண்டு வருகிறார் அல்லவா அதற்கு சேர அவன் பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ததி நவனிதஸ்தைன்ய இராசக்கிரீடாதி கதா முகேனா பராஷ பரேஷாம் பாபநாசனகா அதாவது தயிர் பால் வெண்ணெய் இவற்றையெல்லாம் திருடி உண்டான் கண்ணன் என்ற சரித்திரத்தை நாம் வாசித்தாலே நம்முடைய பாபங்களெல்லாம் போய்விடுகிறது சொல்லுகிறார் ராசக்கிரீடை என்று அந்த கோபிகைகளோடு அவன் குறைவை கூத்து ஆடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த சரித்திரத்தை நாம் வாசித்தாலே கேட்டாலே நம்முடைய பாபங்கள் போய்விடுகிறதான் தவி ந ததி நவநீத ஸ்தைன்ய ராசக்கிரீடாதி கதா அந்த கதை மூலமாக பரேஷாம் பாபநாசனகா அவதாரே அப்பி வைஷ்ணவானாம் பாக்யாபியாந்தர சத்ரு நாசனகா அப்படிப்பட்ட பக்தர்கள் வைஷ்ணவர்களுக்கு பாக்ய சத்துருக்கள் அதாவது வெளி விரோதிகள் இன்னும் ஆந்தர சத்துருக்கள் என்னால் விரோதிகள் அவர்கள் அனைவரையும் அழித்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் போக்கிக் கொடுப்பவன் அதனால் பாபநாசனா என்னாலனா அவனுடைய சரித்திரங்களை காதால் கேட்பதனாலே வாயால் சொல்லுவதனாலே அல்லது வா வாசிப்பதனாலே நமக்கு எல்லா பாவங்களும் தொலைந்து விடுகிறது உள்விரோதிகள் வெளிவிரோதிகள் எல்லாம் நமக்கு தொலைந்து விடுகிறது என்று பாபநாசனகா என்கிற திருநாமத்திற்கு பராசரபட்டர் அர்த்தம் காட்டினார் அடுத்தபடி பாபநாசனகா என்பதற்கு சத்யதந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறார் பாபம் நாசியத்தி நம்முடைய பாவங்களை போக்குகிறார் அதனால் பாபநாசனகா என்று ஒரு அர்த்தம் சொன்னார் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் பாபனாக சப்தங்களை பிரிக்கிறார் பாபம் நயத்தி பாவங்களை செய்கிறார் யாரோ அவர்களுக்கு பாபனாகா என்று பெயர் அப்படின்னா யார் அசுரர்கள் தத்வாபிமானினா தைத்யாகா தான் நாசகத்தி அதனால் சம்ஹரத்தீ திவா பாபநாசனஹா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் தான் அஷ்னாதி சம்ஹரதி அவர்களை அழிக்கிறார் அதனால் பாபநாசனஹா என்று இப்படியாகா பாபநாசனஹா என்பதற்கு இப்படியும் பொருள் கொள்ளலாம் அதாவது நம்முடைய பாவங்களை போக்குகிறார் அல்லது பாவங்களை செய்பவர்களான அசுரர்களை அழிக்கிறார் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் என்பதாக சத்யசந்த தீர்த்தருடைய வியாக்கியானம் அமைந்திருக்கிறது இதுபோல இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் சிறிது தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் ஜாமா திரு முனிமான்சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் सदा व्यङ्कटेश स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छयच्छ